ಸೈದರಾಯಣ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ತರಣ ಪ್ರದತ್ತೆ ಮಾತಾ ಯುವತೆಯ ಸ್ಮರಣ ವಿಭೂತಿ ನಿಯಮೇನ ವಸಂದಯಾನ ಆದ್ಯಸ್ಯ ನಕುಲಪದೇ ರಘುಲಾದಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರೀಮಣಂ ಪರಮಾನಿ ಸ್ವೋತ್ರ ಭೂತಂ ಧನಸ್ಥ ಮಹನಾ ಶ್ರೀ ಭಕ್ತನಾದ ಶ್ರೀಭಕ್ತಿಹಾರ ಗುರುಧೇಗರ ಯೋಗಿ ವಾಹನ್ ಭಕ್ತಾಂಗರೇಣ ಬರಗಾಲ ಯದೇಂದ್ರ ವಿಶ್ರಾಂ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಗುಧವನಿ ಪಡದೋ ಸ್ವೇತ್ಯಂ ನಾಟಂ ಪಂಡಿತ ನೇತ್ರರಾಮ ಯಮುನಾ ವಾಸ್ತವ್ಯ ವಾಮಾಧನಾಂ ಯೋಗಿ ಇಂದ್ರಂ ಗುರುಗೇಶ ಎಂದು ಹೇಳಿ ಗೋವಿಂದ ಗುರಾದಿ ಭಟ್ಟಾರ್ಯಂ ನಿಗಮಾಂತ ಯೋಗಿ ಜಗದಾಚಾರ್ಯಂ ಕೃಷ್ಣಾಧಿಕಂ ವಂದೇ ಮಾಧವ ರಂಗೇ ಗೌರವಾಸಾನ್ ಭಜೇ ಕೇಶವಂ ಕೇಶವಾಂಗಿ ಪಾದಾರ್ಥಂ ನಿಗಮಾಂತ ಭಾವಂ ಶ್ರೀಶಾದಿ ಯದೀಶಾರಂ ಜೇಷ್ಠೇಂದ್ರ ಭಂ ಭಜೇ ರಾಮಾನಿ ಪ್ರವಧ್ಯ ನಿರವಧ್ಯಾನಾಂ ವಿಷಧ್ಯಾಂ ನಮಃಪದಾಂ ಶ್ರೀರಂಗನಾಥಗೋಪೇಂದ್ರಾಂಗೇಂದ್ರೇಹಿ ನಾರಾಯಣ ಯೋಗಿ ವೇದಾಂತ ಧಾರಣ ಶ್ರೀಕೃಷ್ಣೇಶಿಯೇದಾಂತರಾಮ ಶ್ರೀಮದ್ಶ್ರೀವಾದಿಯೋಗೀಶ್ವರಗುರುಪದಯೋರ್ಪಿತಸ್ವಾಪ್ತಭಾರಂ ವಾಂದಿಗಳು ಜೋಲೈ ಮೈರರಂಗರ್ ಒಣಗುವಳ್ಮೇಲ ಸಹೋದರಿಗಳಾಯಿರುವ ಇಂದಿಯಂಪಿಯಾಮಯಂಗಳೆಯಂತಂಗಳೆಯಾಹಿತ್ತು ಕೋವಿ ನಿಳೆಯಂ ಮೋದಂಗುರು ಯಾಡಿ ನಿಜೈ ವೇದ ಕೀಯಲು ಹಿನ್ನೀರು முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியம் செம்பெருமான் மண்ணும் மிண்டுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே சின்னீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியம் செம்பெருமான் மண்ணும் மிண்டுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணும் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதா சிவகேசரி ವೇದಾಂತಾಚಾರ್ಯವಜ್ಯೋನೆ ಸನ್ನಿಧತ್ತಾಂಗದಾಸುರಿ ಪೂರ್ಣೈಶ್ವರ್ಯಾವತಾರಂ ಪವ ದುರಿತಹರಂ ವಾಮನತ್ವೇ ಮಹಾಂತಂ ನಾಭಿ ಪದ್ಮೋತ್ತ ವಿಶ್ವಂ ತದನು ಗುಣದೃಶಂ ಕಲ್ಪಕಲ್ಪೀತಸಾಧ್ಯಂ ಸುಪ್ತಂ ನಿಗ್ರೋಧ ಪತ್ರೇ ಜಗದವನಧಿಯಂ ರಕ್ಷಣಾಯಾವದೇಹಂ ರುದ್ರಾದಿ ಸ್ತುತ್ಯ ಲೀಲಂ ವ್ಯವೃಣುತ ಲಲಿತೋತ್ತುಂಗ ಭಾವೇನ ನಾಥಂ ಪೂರ್ಣೈಶ್ವರ್ಯಾವತಾರಂ ಪವ ದುರಿತಹರಂ ವಾಮನತ್ವೇ ಮಹಾಂತಂ ನಾಭಿ ಪದ್ಮೋತ್ತ ವಿಶ್ವಂ ತದನು ಗುಣದೃಶಂ ಕಲ್ಪ ಕಲ್ಪೀಕೃತಾಬ್ಧಿಂ ಸುಪ್ತಂ ಯಜ್ಞೋಧ ಪತ್ರೇ ಜಗದವನ ಧಿಯಂ ರಕ್ಷಣ ಯಾವದೇರ್ನಂ ರುದ್ರಾದಿ ಸ್ತುತ್ಯ ಲೀಲಂ ವ್ಯವೃತ ಲಲಿತೋ ತುಂಗ ಭಾವೇನ ನಾಥಂ ಲಲಿತ ಉತ್ತುಂಗ ಭಾವೇನ ಪರತ್ವ ಸೌರಭ್ಯಾಭಿಸಂತೆಯೇ ಸೇರ್ತಿಗಿನಾರೆ நாதம் சர்வலோகங்களுக்கு ஈஸ்வரனான பகவானை அவரை நிரதிய போக்கியமாக ஆழ்வார் அனுபவித்தார். அந்த போக்கியத்திற்கு காரணம் அதாவது எவ்வளவுதான் தாழ்ந்து அந்த சென்றிலும் கூட அத்தியந்த உத்கிருஷ்டனாக இருந்தது.
இதுல பூர்ண ஈஸ்வரியாவதாரம் முதல் பாசுரத்துல, இரண்டாவது பாசுரம் பாபா துரிதாரம், பவன ருத்ரனுடைய சாபத்தை காப்பத்தை போக்கினது, வாமனத்தே மகானந்தம். அடுத்தது இப்போ தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகரை படைத்த தேவன் எம் பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. தேவும் எப்பொருளும் படைக்க, தேவு அப்படிங்கறத வந்து சேத்திரம் இருக்கிறதுக்கெல்லாம் உபலட்சணம். தேவுன்னு தேவ தேவஜாதி, தேவ மனுஷிய சிறிய சாதராதிகள் சொல்றதுனால சிருஷ்டியில உள்ள நான்கு விதமான பூதங்களுக்கும் சேதன வர்க்கத்துக்கெல்லாம் தேவுங்கிறது உபலட்சணம். எப்பொருளும் அப்படிங்கிறது இந்த தேவ மனுஷிய சிறிய சாதராதிகளுக்கெல்லாம் போக்கிய போகோபகரண போக ஸ்தானங்களாக இருக்கக்கூடிய எப்பொருளும் இவைகளை எல்லாம் படைக்க பூவில் நான்முகரை, இவைகளை எல்லாம் படைப்பதற்கு பெருமாள் இவைகளுக்காக பூவில் நான்முகரை படைத்த தன்மீதான் நாதி கமலத்துல நான்முகரை படைத்த, நான்முகரை படைத்தது நான்முகரை பெருமாள் சிருஷ்டிச்சது. இந்த வியக்தி சிருஷ்டிக்க நாட்டை படை என்று அயன் முதலான் தந்த நளிதுமா மலுவிந்து வீட்டை பண்ணி விளையாடும் நிவனன் தன்னை கண்டீர், நீ யோனிகளை படை என்று நிறை நான்முகனை படைத்த. இந்த ஜகத்துல சேதனைய புண்ணிய பாப ரூப கர்மானுகுணமாக இந்த வியக்தி சிருஷ்டின்னு சொல்லக்கூடியதான இந்த தேகத்தையும் இந்த ஆத்மாவையும் ஒன்று சேர்த்து இந்த சிருஷ்டிக்காகத்தான் பிரம்மாவும் படைத்தார். தேவும் எப்பொருளும் படைத்ததுங்க பெருமாள் பண்ற சிருஷ்டியானது, தானே நின்று பண்ற சிருஷ்டியானது சதுர்முக சிருஷ்டியோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேல ஒரு சிருஷ்டி தான் பிரம்மாவை கொண்டு போட்ட, பிரம்மாவை சிருஷ்டிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் பிரம்மாவிடத்தை விட்டு பெருமாள் இல்லையா அந்த அவரை கொண்டு சிருஷ்டியை பண்ணி வைக்கிறான். இதுதான் தேர்வு எப்பொழுதும் படைக்க, படைக்கான படைப்பதற்கு பூவில் பூங்கிறதாவது நாபீதேந்திரம் தாமர குற்பத்துல நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லாம் இல்லையா. தேவன் அப்படிங்கறதானது அதாவது எல்லாத்துக்கான அதி உத்கிருஷ்டனாக இருக்கக்கூடிய லீலையினால ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய பரத்வத்தை சொல்றது. எம்பெருமான் அப்படிங்கிறது அவன் நமக்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஆகாரத்தை சொல்றது. தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே, அவரை தவிர இன்னொருவருக்கு பூவும் பூசனையும் தகாது. இவன் ஒருவருக்கே பூவும் பூசனையும் தகும். சிக்குத்தலையனுக்கு பூ தகாது, பிச்சு உண்ணிக்கு பூசனை தகாது என்று திருமணம் நம்பியவன் செய்தார். இந்த சிக்குத்தலையன் ரெண்டு பேரும் தலையில எப்பவும் கங்கை தீர்த்தம் பாய்ந்து தலை சிக்கு பிடிச்சிருக்கு. தலையில பூவிக்கணும்னா என்ன பண்ணுவோம், நல்லா தலையை நல்லா நல்லா சுத்தம் பண்ணி இல்லையா வாரி பூவிக்கணும், இல்லைன்னா வச்ச பூ ஒரு நிமிஷம் வேதனால சிக்கு தலையினுக்கு பூ தகாது. இல்லை பிச்சை உண்ணிக்கு இல்லை அவனுக்கு பூசனை தகாது. எம்பெருமான் ஒருவனுக்கு தான் பூவும் பூசணையும் தகும், இவனுடைய வடிவழகிற்கு பூ தகும் இல்லையா, இவனுடைய மேன்மைக்கு பூசணையும் தகும், மற்றவர்களுக்கு பூவும் பூசணையும் தகாது என்று. இது காரணம் நாதி பத்மோத்த விஸ்வாது, இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பதற்கு சதுர்முகனை தன்னுடைய நாதி பத்மத்தை சிருஷ்டித்து நாதி பத்மத்திலிருந்து ஜெகத்து முழுவதையும் சிருஷ்டித்த தேவன் எம்பெருமானால் அப்படிங்கிறதால இவனுடைய நிலைப்ப உத்துங்க பாகையன நாகம் எவருமத நாலாம் பாடு தகும் சீகில் தன் தனி முதலினுள்ளே மிகும் தேகமும் எப்பொருளும் படைக்க தகும் போல தாமரை கண்ணனெம்மான் மிகும் சோதி மேலறிவாதியவரே. தகும் சீகில் தன் தனி முதலினுள்ளே மிகும் தேகமும்
எப்பொருளும் படைக்க தகும் போல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோகுதி மேலறிவார் எவரே என்று தகும் சீர் தன் தனி முதலினுள்ளே மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க தன் தனி முதல் அப்படின்னா முதல்ல காரணம் ஜகத்துக்கு எல்லாத்துக்கும் அத்வித்திய காரணமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சங்கல்பத்தினுள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்கும் மிகும் தெய்வம் மிக்க மிக மிக்க பெருமை பெற்றதான தேவர்கள் தேவர்கள் அவர்களையும் எப்பொருளும் படைக்க கீழே தேவும் எப்பொருளும் மிகும் தேவும் எப்பொருளும் சாதிக்கிறார் மிகும் தேவும் அந்த பிரம்மபுத்திரர்களுக்கு மிகும் தேவு என்று அந்த மிகுந்த விசேஷத்துக்கு தாக்கியம் என்ன மிகுந்த மிக பெருமை பெற்றவர்களான உயர்ச்சி உடையவர்களான அவர்கள் உயர்ச்சி உடையவர்கள் மிகும் தேவுன்னு சொல்றது காரணம் என்ன மிகும் தேவுன்னு சொன்னப்போ அவர்கள் மிகும் தேவு ஜிரும்பிதம் துருதிருஷ்டுவா சைவம் விஷ்ணு பராக்கிரமேகி அதிகம் மேனிதே விஷ்ணு தேவாகா சதவிஷேஸ்வதா என்று ஒரு வில்லை முடித்தவன்றைக்கு இதனை அவனை காட்டும் உயர்ந்தவனாக அறிந்தார் சொன்னா அதுவரையிலும் எனக்கும் இவரும் பெருமாள் சமமானவன் மாதிரி இருந்தாங்க அது போராத வந்துச்சு அவன் சர்வஸ்வா தரணான எம்பெருமானது மகக்கு பரணன் முடியாது அவரோடு மகக்கு பரணியாக அவனுக்கு சமமாக தோற்றமாவது அளித்துக் கொண்டிருந்தார்களே அதுவே அதுவே எவ்வளவு பெரிய காரியம் ஸ்ரீமத் ராமாயணத்தை பாலகாண்டத்துல இது அவேபதான சாதத்துல இரண்டாவது அதிகாரம் பரதத்துவ நிர்ணயம் அப்படிங்கிறது இரண்டாவது அதிகாரம் ஸ்ரீபதியான் இந்த ஸ்வேதாசுராஜி உபனிஷத்து சொல்லப்பட்டதானே இல்லையா அந்த சரணாகதி வாக்கியங்கள்ல சர்வஸ்மாத் பரனாக சரண்ய தத்துவமாக எம்பெருமானும் இல்லையா சர்வாதிகாரமான உபாயமாக சரணாகதி நிரூபிக்கப்பட்டிருக்கு அது ரெண்டையும் நிரூபிக்கு முதல்ல இல்லையா சர்வ சரண்ய தத்துவமான பரதத்துவ நிர்ணயத்தை ரெண்டாவது அதிகாரமாக எடுத்துட்டு அதை சாதிக்கிறார் இல்லையா எம்பெருமானுடைய பரத்வத்தை வால்மீகி பகவான் இல்லையா அது பாலகாண்டத்துல பரசுராமர் வந்து பெருமாள் சீதை விவாகம் பண்ணிட்டு அயோத்திக்கு போகும்போது நடுவில் விழுந்து வழிபறித்து இல்ல சில விருத்தாந்தங்கள்லாம் வழக்கு பேசுறது அதுல பெருமாள் அந்த ஜனங்கள சபையில முடித்த வில்லானது அது ஏற்கனவே விழுந்து போனது அந்த சிவதனுக்கு ஏற்கனவே ரிப்பேர் அது ஒட்டிக்கிட்டே இருக்கா அவர் தன் கையில் இருக்கிற தனுசு குட்டிதான் விஷ்ணு தனுசு இந்த தனுசை உன்னால விளைச்சு நானே சொல்ல முடியுமா பாரு அப்போ இந்த ரெண்டு தனுசுடைய விஸ்தாபம் சொன்ன ஒரு சமயம் தேவருடைய சபையில பிரம்மபுத்திராஜருக்கு பெருமானும் சிவன் இருக்கிற இடத்தை இவருடைய அத்தியட்சம் சர்வ தேவனும் கூடியிருந்த பொழுது விஸ்வகர்மா மாணவன் ரெண்டு அற்புதமான தனுசை பண்ணி கொண்டு வந்து கொண்ட பெருமாளத்தையும் உங்க ருத்ரனத்தையும் உணர்த்தி ருத்ரன் அந்த வில்ல கையில வாங்கினவுடனே அவருடைய சமோகுட சுவாவத்தினால உடனே அந்த வில்ல கையில எடுத்து அதை நாணயத்தி எனக்கு பெருமாளை பார்த்து சேலஞ்ச் பண்ண பெருமாளை பார்த்து கடைசியில அவரை பார்த்து இல்லையா அவனையும் அவனுடைய அறியாமையும் அவனுடைய இதை பார்த்து பெருமாள் ஒரு ஸ்மிதம் பண்ண அந்த ஸ்மிதத்துல அந்த தனுசானது இல்லையா முடிஞ்சு போச்சு அப்ப திரும்பிதம் தன் தனு திருஷ்டுவா சைவம் விஷ்ணு பராக்கிரமே அந்த சிவனுடைய தனு சார்ந்து விஷ்ணுடைய பராக்கிரமத்தினாலே திரும்பிதம் அது முடிந்து போறதை கண்டு அந்த தேவர்களும் ரிஷிகளும் கூடியிருந்தவர்கள் எல்லாரும் அதிகம் மேகிதே விஷ்ணு ருத்ரனை காட்டிலும் விஷ்ணு தான் பரதேவத்தை அவன் தான் உத்ருஷ்டன் என்று எல்லாரும் வந்தார் விஷ்ணு பராக்கிரமே அதிகம் மேலே விஷ்ணு அந்த கீழ் உடந்த இன்றைக்கு விஷ்ணுதான் சிவனை காட்டு பெரியவன் உணர்ந்தார்கள் அது போன வரும் அது போன வரும் ரெண்டு பேரும் ஒன்று இல்லையா
அது போறது அவனுக்கு அவன் மிகுதி. அப்படி எம்பெருமானோட மகக்கு பறந்துட்டாங்க. அப்படி மகக்கு பறவை மகக்குன்னா மயக்குது. ஏ ஒரு விளையாட்டு உண்டு. விளையாட்டுல ஒரு சோழிகளோ இல்லைன்னா கற்களையோ போட்டு கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏதேனும் ஒரு பறவை அதை எடுத்துட்டு வேற வாசிப்போ ஒரு சந்தோஷமா ஒன்று மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு கண்ணை திறந்து எந்த பறவை மாற்றி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் மாற்றி வைக்கப்படுகிற பறவை இருக்கீங்க அது ஏற்கனவே இருந்ததுக்கு எல்லா விதத்தையும் சந்திருஷமா இருக்கு. அது எங்களுக்கு போட்டுருக்கிறேன் இத அடையாளம். விளையாடுறவருடைய கண்ணை மூடிட்டு சோர பீஜம் மாற்றி வைக்கப்பட்ட பீஜம். மிகவும் அவன் ஃபெயிலாகி இவர் பாஸ் பண்றதுக்கு மூணாவது வந்து எல்லாம் என்ன நினைச்சிருந்தார் ரெண்டு பேரும் ஒன்றும் சமம் தான் சேர்ந்தார் இல்லையா. அப்படி மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க இந்த தகும் போல தாமரை கண்ணன் தகும் போல இப்படி சர்வ தேவதைகளையும் அனுகுணமான லோகங்களையும் சிருஷ்டிப்பதற்கு சர்வ சிருஷ்டிகர்த்தா என்பதற்கு அனுகுணமான அதுக்கு தகும் கோல செந்தாமரை கண்ணன் கோல தாமரை கண்ணன். இப்படி சர்வ ஜெகத்துக்கும் சர்வ தேவதைகளுக்கும் சர்வலோகங்களுக்கும் சட்டா இவன் தான் சிருஷ்டி கர்த்தா என்பதை அதுக்கு தக்கதான அதுக்கு சதிருஷமான அதுக்கு அனுகுணமான புண்டரீகாட்சனாக தாமரை கண்ணனாக என்ன சர்வ ஜெகத் காரணபூதனான சர்வாந்தராத்மாவுக்கு தற்கேதா கப்யாசம் புண்டரீகமே மக்கினு புண்டரீகாட்சனா இருப்பதுதான் அது தகும் போல தாமரை கண்டனம். ஜெகத் சற்றுத்துவம் இருக்கு அந்த ஜெகத் சற்றுத்துவம் சகல ஜெகத் காரணத்துவத்துக்கு சற்றுத்துவத்துக்கு அனுகுணமான அழகியதான தாமரை கண்டனம். இந்த தகும் போலங்கிற விசேஷம் இல்லையா அது தாமரை கண்டனங்கிறது வேற எதுவும் அர்த்தம் பண்ண முடியாது. அந்த விசேஷமானது தாமரை கண்ணன் அப்படிங்கிறது அர்த்தத்தை ரட்சிக்குது. எதுக்கு சர்வதேக காரணத்துவத்துக்கு சர்வதேக சிருஷ்டிகர்த்தாவ என்பதற்கு சட்டுத்துவத்துக்கு அனுகுணமான அதுக்கு தக்கதான போல தாமரை இல்லைன்னா இந்த அர்த்தத்தை கூட கொடுக்க மாட்டார்கள். ஏன் குண்டலி காட்டுற இலிகண்ணன் தான் இதே எதிராக அசூயினார் இலிகண்ணன் என்ன கண்டெல்லாம் புரிச்சு போய் அப்படி அப்படி நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப இல்லை வித்தியாசமாக ரொம்ப இல்லை இதாக இருக்கக்கூடிய நீங்கள் அதுதான் இலிகண்ணு இலிகண்ணன் என்றார். ஏன்னா குண்டரீகாட்சன் குண்டரீகம் என்றார் ஸ்ரீ
புண்டரீகம் என்பது புலியிலே புலி புண்டரீகம் என்பது புலியாக, புலி என்பது வேங்கையாக, வேங்கை என்பது உள் உலகையாக இல்லையா, லட்சித லட்சணம் பேர். புண்டரீகம் புலிக்கு பேர், புலிக்கு தமிழ் இன்னொரு பேர் வேங்கை. வேங்கைங்கிறது பண்ணப்படுற உரல் உலக்கா இருக்கு இல்லையா, உரல் உலகையும் வேங்க மரத்து தான், வேற மரத்து பண்றது இல்லை. ஆமா, இல்ல வேங்கை என்பது உரல் உலக்கையாக, இந்த உரல் உலக உரல் என்ன பண்ணுவா, புளியை போட்டு உலக்கையா குத்துவா. அதனால உள்ளதிக சப்தத்துக்கு புளியில புரியவன் தான். புண்டரீக ஆச்சு புளி சென்னாக்க புளிக்கு போய் இழி சென்னு இப்படி ஒரு தர்க்கம் பண்ணான். ஏன் அந்த பகவானுடைய திரு கண்கடகாசர் ஐஸ்வர்யத்தை பொறுக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்ய வைக்க முடியாது. அழகா வெறும் தாமரை கண்ணன் அதாவது அதாவது மிகும் தேவம் எவ்வளவு படைக்க தகுந்த போல தாமரை கண்ணன் என்பது அவனுடைய ஜெகத் கட்டுத்துவத்துக்கு சர்வ பிரகாரத்தை அனுகூலமாக அதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கக்கூடியதான தாமரை கண் அழகை உடையவன். அனுகுண திருஷம், திருஷம்னா கண்கள், அனுகுண அப்படின்னாக்க அதுக்கு சதிருஷமானது, அதுக்கு தக்கதான. சச்சப்பத்தினால எது குறிக்கப்படுது, இந்த இந்த பாகத்தையும் இதுக்கு முன்பாகத்தையும் குறிக்கப்பட்ட சர்வ ஜெகத் திருஷ்டம், சகல ஜகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா என்பதற்கு அனுகுணமான அதுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியதான திரு கண்ணழகை உடையவன். தகுஞ்சி தனி முதலின் உள்ளே தனக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பத்துக்கு சங்கல்பத்தினுள்ளே மிகும் தேவம் எப்பொருளும் படைக்க தகும் போல் அந்த சர்வ ஜெக சிருஷ்டிகர்த்திற்கு அனுகுணமான தாமரை கண்ணழகை உடையவனானபடியினாலே இல்லையா லலிதோ துங்க பாவேன நாதம் எவருணுத. இது அஞ்சாவது பாசுரத்தில். ஆறாவது பாசுரம் இல்லையா, எவையும் யாவரும் எல்லா பொருளும் கவர்கின்றி தன் உள்ளொடுங்க நின்ற அவர்கள் யான வெள்ளச்சுடர் மூர்த்தி அவரெம்மாழி அம்பள்ளியாரே. எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர்வின்றி தன் உள்ளொடுங்க நின்ற அவர்கள் யான வெள்ளச்சுடர் மூர்த்தி அவரெம்மாழி அம்பள்ளியாரே. அதான் அந்த தேவங்கிறது விசேஷிக்கிறார். தேவன்னா சாமானிய மத்த தேவதைகள் மட்டும் இல்ல, தேவம் படைக்கனா பிரம்மருத்ராதிகளும் அதுல அடக்கமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. வெறும் தேவன்னு சாமானிய விதத்துல அவர்களும் அடக்கம் தான் மிகவும் தேவன்னு திரும்பி விசேஷிக்கிறார். எல்லாத்து தேவம் எப்பொழுதும் அந்த தேவங்கிறத பிரம்மருத்ராதிகள் கூட அடக்கமோ இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டானால் அந்த பிரம்மருத்ராதிகளும் இங்க படைக்கப்படுகிற தேவதத்தில் அடங்கிறது தான் என்பதை காட்டுறதுக்கு தான். எவையும் யாவரும் எல்லா பொருளும் கவர்வின்றி தன் உள்ள உங்க நின்ற எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர்வின்றி, கவர்ல சங்கோஷமின்றி ஒரு வசு கூட விடுபடுத்த நின்றிக்கு எவரும் யாவையும், எவரும் சமஸ்த கேதன பதார்த்தங்களும் யாவையும் சமஸ்த கேதன பதார்த்தங்களும் எப்படி எல்லா பொருளும் ஒன்று கூட குறைகின்றி இல்லையா தன் உண்டு ஒருங்க நின்ற தனக்குள்ளே நயமடையும் முடியாது நின்ற ஒடுங்குதல் நயமடையும் கவர்வுனாக்க சங்கோஷம். இல்லையா சங்கோஷமாவது என்ன, ஆயிரம் வருஷம் ஒரே ஒரு வசூ விட்டு போச்சு அப்படிங்கிறது சங்கோஷம். அவற்ற வசூலுடையதான பரிமாணம் குறையப்படுவது சந்தோஷம். அதாவது எல்லா பொருளும் கவர்கின்றி அப்படிங்கிறது
எல்லாம் அப்படிங்கிற சந்தோஷம் இல்லையா, இந்த எல்லாம் சர்வ சப்தத்துக்கு எப்பவுமே பிராயிகமான சந்தோஷம் உண்டு. எல்லாம் பிராயான எல்லாமே ஒன்று ரெண்டு விட்டு போறாங்க, அந்த சந்தோஷம் வந்து அங்கீகரிக்கப்படுது. சங்கோச்சம் இல்லாம சொல்லணும்னாக்க அப்ப விதிரேக சொல்லணும், சர்வம் ஜானாசி அப்படின்னு சொல்லாம அஜ்ஞாதம் நாசத்தை சிந்திச்சு. அதனால எப்பவுமே சர்வசப்தம் ஸ்ருதிய தவிர பாக்கி எல்லா இடத்தையும் பிரயோகம் பண்ணப்படுற சர்வசப்தத்துக்கு சங்கோச்சம். ஏன்னா சர்வசப்தத்தை பிரயோகம் பண்றதுனாக்க எல்லாம் இவர் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும். அப்பதான் இவன் சொல்ல எல்லாம் சர்வத்துக்கு எல்லாம் அர்த்தமாகும். இவருக்கு ஞானத்து சந்தோஷம் இருந்தா இவன் சொல்ற எல்லா சப்தத்துக்கு அதனுடைய கட்டணத்து சந்தோஷம். ஸ்ருதியினாலதான் சர்வசப்த பிரயோகம் சந்தோஷம். ஸ்ருதி சர்வஜமான ஸ்ருதியும் சர்வசியதாக சென்றிருக்கான். அந்த ஈஸ்வரன் சொன்னாலும் அந்த சர்வசப்த சந்தோஷம் கிடையாது. ஸ்ருதி சொல்ற சர்வசப்தத்துக்கு சந்தோஷம் கிடையாது. அதோடு பாக்கி எல்லாம் சர்வசப்தத்துக்கு சந்தோஷம் உண்டு. ஆனால் எல்லா பொருளும் சொல்லும்போது எல்லா பொருளும் தன் உள்ளுடன் இந்த எல்லா பொருளும் ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தா கூட எல்லாமே சத்தமானது சரித்தார்த்தமாயிடும். அது இல்லாதபடி ஒரு பதார்த்தம் மீதி இல்லாமல் சர்வ பதார்த்தங்கள் அவங்க உள்ள உருங்குவது தான் கடன் மீதி. சரியா, இந்த எல்லா பொருளுங்கிற சப்தத்தில் உள்ள எல்லாம் என்கிறதுக்கு சங்கோச்சம் இன்றிக்கே எல்லாம் தன் உள்ளு உடுங்க அவனுள்ளே லயத்தை அடையுமாறு நின்ற பவர்ஃபுல் ஞான வெள்ளச்சுடன் மூர்த்தி அவரை மாழி அம்பள்ளியார். இப்படிப்பட்ட பரிபூர்ணமான அத அசிந்தியமான ஞானஸ்வரூபனாக இருக்கிறவன் அவன் எம் மாழி அம்பள்ளியாரே. ஆழி அம்ப ஆழின சமுத்திரம், அதில் அம்பள்ளியார் அழகியதானே அத பள்ளியா சமுத்திரமா சமுத்திரத்தை அழகிய படுக்கையாக கொண்டு அதில் பயணித்து பெற்றது. அவர் எப்போ எல்லா பொருளும் தன்னுள் உடுங்க ஆழி அம்பள்ளியார் சர்வ பதார்த்தங்கள் தன்னிடத்தை வந்து லயத்தை அழைந்த பிரளய காலத்திலே இல்லையா பிரளயாண்டவமாக சமுத்திரத்தில் இல்லையா சயனித்து பெற்றவன் அப்படின்னு தகுந்த அதான் கல்ப தகுதி கிருதா இல்லையா கல்ப கல்ப காலத்துல கல்பீகிருதமான அப்தி. கல்பம்னா படுக்கை, கல்பம் சொல்றதுக்கு படுக்கைன்னு இருக்கும். கல்பம்னா பிரளயம். அந்த பிரளய காலத்துல சமுத்திரத்தை அப்தின சமுத்திரம் சமுத்திரத்தை தனக்கு கல்பமா தனக்கு படுக்கையாக சொன்ன பிரளய காலத்துல பிரளயாரணவமாக மகா சமுத்திரத்தை சேமித்து கொண்டிருக்கிறது. சல்ப சப்தத்துக்கு சல்ப சல்ப சப்தம் இங்கே டாக்டர் இருந்தாலே இரண்டாவது சுலபம் கல்பம் கல்பாந்த என்ன ரெண்டாவது ஆரம்பம் என்ன அதுக்கு முன்னு சொல்ல பிரஜாக்கே மந்தகையிலே பிரஜர்மனுக்கு நேற்றையன் சம்பிரதாயம் சத்தம் லப்தி பிரசத்தை அனுபதி புதை அர்த்திதோ அர்த்திதோ வெங்கடேசா கல்பம் கல்பாந்தயூனா சடகு துபர்ஜர் துக்கதுக்கும் விமஸ்மன் கல்பம் கல்பாந்த யூனஹா கல்பாந்த யூனஹான்னு யூனஹாங்கிறது யுவா சப்தத்துக்கு சக்தி புத்தி. கல்பாந்தம்னா பிரளயம், பிரளய காலத்தில் கூட தன்னுடைய இளமை
இந்த துளி கூட மாறாமல் இருக்கக்கூடிய சர்வேசனுடைய சல்பம் அவனுடைய படுக்கையாகிற உபனிஷத். எட்டு செய்யா விசேஷா எனது மூளை எட்டு சுத்தினா அப்படின்னு ஸ்ரீ சுத்திர சார் ஸ்ரீ சுத்திர ரெண்டாவது விஷ்ணுபக்ஷூமாலம் தேவி திவ்யம்பதம் வா சோக பிரஜே சாகதம் தோம் சேஷச்சித்தம் விமலமனதாம் மௌலயத்த சுதியினாம் சம்பத்தியந்தே வீரண உதவிய செய்யா விசேஷ பகவதா செய்யா விசேஷா செய்யா விசேஷ விசேஷமான படுக்கைகள் எதுன்னு கேட்டா சேஷா திருநந்தாழ்வா சித்தம் விமல மனசாம் ஆமா தூய்மையா மனசு உள்ளவர்களுடைய அவருடைய மனசு சித்தம் விமல மனசாம் சித்தம். அப்புறம் மௌலயத்த சுதியினாம் வேதாந்தங்கள் பெருமாள் ரொம்ப சுகமா கண்பளவு சொல்றது இந்த மூன்று இடத்துல இங்க இருந்து எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சுகமா சயந்து இடங்கள் மூணு சேஷா சித்தம் விமல மனசாம் சுதீனாம் மௌளையனாம் இல்லையா. இப்ப வேதாந்தங்கள் பெருமாளுக்கு செய்யா விசேஷங்கள்னாக்க கடைசி உபனிஷம் இது வேதாந்தம் இல்லையா. இந்த கல்பாந்த யூனகா சல்பம் சல்பமாகிற சடஜி உபனிஷத் சடஜி உபனிஷத்தாகிற துத்து சிந்து உபரிடத்துகள் பார்க்கடம் உபரிடத்து பார்க்கடம் சிவாஷ மங்கள சொல்றது அதனால அந்த பார்க்கடலை கடைந்து அந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து ரத்த ரத்னங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அவைகளை எல்லாம் ஒரு மாலையாக கொடுக்கிறார் சாத்ரிய ரத்னாவளி நல்ல நெற்று பண்ணுவாங்க நெற்று நெற்று பண்றதுன்னு என்ன ராசிக்கியத்தோட திரும்ப திரும்ப வாசி சோகங்களை ரசிக்கணும் இது கோல்டு லெட்டர்ஸ்ல கோல்டு லெட்டர்ஸ்ல வேணும்னா பழைய ஏசினிவாச ராஜா எடிஷனே போட்டிருக்கான் ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கான் அனந்தாச்சாரியா கிருஷ்ணாச்சாரியான்னு ரெண்டு பேர் வெங்கடாபுரியாக பிராதா அவர் அனந்தாச்சாரியா பத்து வியாக்கியானத்தோட சிபாஷியமே புரிந்து கொண்டார் அது நிறுவ விஷவியாக்கியானம் அவன் நிறைய புத்தகங்கள் அதில் சாத்திரி இருந்தாவளியே அவர் மேல ஆக்சுவலாக எடிட் பண்ணது எம்ஏ சீனிவாசராஜாதான் திருக்கோட்டை சீனிவாசராஜாதான் அப்புறம் இவா என்னமோ ஒரு பிரகாரமாக அதுக்கு ரைட் அக்வயர் பண்ணி அதில் அனந்தாச்சாரியரையும் சேர்த்தான். ஆனால் அவன் தான் இப்போ புத்தகம் போட்டிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேர் ஸ்ரீராம் பிரம்மச்சாரி என்று சொன்னேன் அந்த ஸ்ரீராம் வயசாசி அவர் வந்து
இவருடைய வரலாறு பெரிய மகா பண்டிதாளவர்தான். இவர் வாழ்க்கையில் இருக்கிறார். இவருடைய தம்பி வந்து இப்போ பிஎச்டி பண்றார். நானே கஷ்டம் எத்தனை காப்பி வேணும்? அது போல்டு லெட்டர்ல இருப்பாங்க உங்களை. முதல்ல கிருஷ்ண சபால போட்டாது பம்பாயில. ஏ சீனிவாசராஜர், எம்ஏ சீனிவாசராஜர் புதுக்கோட்டை அவர் ரெடி பண்ணி போட்டது. அதுக்கு தேவநாதமும் பருத்திப்பட்டு திருவேங்கடாச்சார சுவாமி அந்த திருவாமியில் 1000 பாசல் சேர்ந்து தாத்திரி உள்ள 1000 சேர்த்து ஒரு சரசனாம் அர்ச்சனை. தாத்திரி இருந்தாவளினால ஒரு சரசனாம் அர்ச்சனையும் தமிழர்கள் தாரத்தை கொண்டு ஒரு அர்த்தோத்தர அர்ச்சனையும் பெருமாளுக்கு நிச்சயம் பண்றவர்களும் அது அதையும் சேர்த்து இன்ஃபியூஸ் பண்ணி பருத்தி போட்டு திருவேங்கடா சார்ந்தவர் தேவலா தாசி கொடுத்துருக்காங்க. அந்த பசங்க பெரிய வைத்தார். ஏன் அங்க காலத்து கல்பம் கல்ப சப்தமும் இதுவும் அங்க இருக்கு. பிரளய காலத்துல பகவான் இல்ல அப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரளய அன்னபத்தை சமுத்திரத்தை படுக்கையாக கொண்டு அதுல பயணிச்சிருக்கான்னு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல கல்பம் கல்பாந்த யூனகா கடஞ்சி குமரிடம் துத்தசந்தின் விமர்சனம். அதுதான் கல்ப தல்பீக்கு சாப்தி. கல்பம்ல பழைய காலத்துல தல்பீக்கு சாப்தின்னாங்க. இந்த சமுத்திரத்தை தனக்கு படுக்கையாக கொண்ட முடியலாம். கல்பீக்கு சமுத்திரத்தை சமுத்திரம் மாசத்துல படுக்கை இல்லை, சமுத்திரத்தை படுக்கையாக அபூத தத்வாவை சீர்படுத்தி பூர்வம் இல்லாத பராது. முதல்ல முதல்ல அப்தியானது பெருமாளுக்கு படுக்கையாக இல்லை. அதுக்கப்புறம் பெருமாள் படுக்கையாக சயனிக்கணும் சங்கல்பிச்சோம்னா அது படுக்கையாயிட்டு. பூர்வம் பூர்வ காலாவச்சேதேன தத்திர அபாவ தத்திர அபாவ விசிஷ்டம் வச்சு உத்தர காலாவச்சேதேன தத்திர பாவ விசிஷ்டமாக திருஷ்டாந்தம். இதுக்கு மகா இந்த சூத்திரத்துக்கு மகாபாஷிகள் திருஷ்டாந்தம் பட்டம் சுற்றிக்கரு வஸ்திரத்தை வெளிப்பாக்குகிறார். பட்டம் சுக்கரம் கருவதி இல்லை, பட்டம் சுற்றிக்கரு. முன்னால இல்லாத வெளுப்பு தோத்த உடனே வெளுப்புன்றது. அதனால தோற்றத்துக்கு பூர்வ காலால் சேவேன பட்டம் சுக்லம் என்ன அதாத்தோ அகங்காராதேசத்துல அகங்காரம் அகமர்த்தம் அது உபாதையம் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர ரெண்டு அகங்காரம் வந்து ஹேயமான அகங்காரம். அதுல ஹேயமான அகங்காரத்துல முதல் அகங்காரம் இந்த பிரகதியுடைய பரிணாமமாக இருக்கக்கூடிய அகங்காரங்கிற பதார்த்தம். இது பிரகிருதமான குணத்திரையா அச்சயமான வஸ்துவானது இதுவும் ஹேயம். ஆனா இதை நம்மளால போக முடியாது.
நம்மால போக்கிக் கொள்ளக்கூடிய அகங்காரம் ஒண்ணு உண்டு, ஹேயமான அகங்காரத்தை. அது என்னன்னு கேட்டா கர்வ அபரபத்தியாயமாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் அகமீகாரா அப்படின்னு லுப்த அச்சுப்பிரத்தியத்தோடு இருக்கு. அகம் 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 அல்லாத பதார்த்தத்துக்கு அகம் கர்ப்பி, அதுக்கு அகமீகாரான்னு பேரு. அந்த சுப்பிரத்தியத்துக்கு லோபம் பண்ணாங்க அகங்கார லுப்த சுப்பிரத்தியத்துல அகமீகாரான்னு சப்தமாக அகங்காரான் ஆயிருக்கு. இந்த அகங்காரம் என்ன தேகாத்ம பிரமம், அகம் அல்லாததானே வஸ்துவில கேவல பிரகிருதியில அகம் என்கிற புத்தி பண்றதுதான் அகமீகாரம். படம் சுக்லீகரூபி படம் சுக்லம் கருவதி அப்படின்னாக்க இவன் தோற்றமா இருந்து வெடுப்பாரு. ஏன்னா சுக்லம் படம் கருவதி இல்ல சுக்லம் படம் கருவதின்னு எப்ப சொன்னாங்க, தடியில வெள்ள வேஷ்டி நெய்யினானே அவன் சுக்லம் படம் கருவதி. அதாவது எதா சுக்ல சுக்லத்து இருக்கீங்க அது படத்துக்கு விசேஷமா இருக்கு. சுக்லம் படம் கருவதி வெள்ளை வேட்டி பண்றான், வெள்ளை வேட்டியை பண்றான்றது வேட்டியை வெள்ளையாக பண்றான்றது வேற. தறி நெய்யிறானே அந்த தறிக்காரம் பண்றதுக்காக காரிய சுக்லம் படம் கருவதி. வெண்ணா இருக்கானே வெண்ணம் படம் படம் சுக்லி சாத சுக்லம் படம் கருவதி படம் சுக்லி இல்லையா. சுக்லம் படத்துக்கு விசேஷமா பொழுது முதல்ல படத்தை சுக்லமாக பண்றான், அதாவது வெள்ள வேஷ்டியை செய்யறான். அது நெசவாதி பண்ற வேற படம் சுக்லம் கருவி. அந்த படத்துல உள்ள சௌக்கியமானது போய் அழிக்கான பிறகு இல்லையா அந்த சுக்லம் இல்லாததான வஸ்திரத்தை சுக்லமாகணும். படம் சுக்லம் படம் இப்ப படம் சுக்லம் கருவதிங்கிற இடத்துக்கு இது வியாபத்தி கல்பனத்துக்காக இல்ல இங்க படம் சுக்லி கருவதிங்கிறது இல்ல வெள்ள வேட்டியை செய்கிறான்ங்கிறதுக்கும் வேட்டியை வெண்மையாக பண்ணுகிறான்ங்கிறதுக்கும் வியாபத்தி வரணும் இல்லையா. அதனால படம் சுக்லம் கருவதின்னு சொல்லாமல் படம் சுக்லி கருவதி என்னாக்க இல்லையா. அதான் அபூத தத்வாவே சுப்பிரத்தி கல்பகல்பீகிருதாப்தி கல்பகாலத்திலே அப்தியை சமுத்திரத்தை தனக்கு கல்பமாக்கி கொண்டது. எல்லா பொருளும் தன்னுள் ஒழுங்க அவர் என் மாழி அம்பள்ளியா சர்வ பதார்த்தங்களும் தன்னுடன் தன்னிடத்தை வந்து ஒழுங்கு ஒடுங்கக்கூடியதான பிரளய காலத்திலே சமுத்திரத்தை பிரளயானவத்தை தனக்கு படுக்கையாக கொண்டு ஆழி அம்பள்ளியா. ஆனபடியால இந்த சர்வேஸ்வரனை லலித உத்துங்கபாவேன நாசம் எதிர்கொள்க பள்ளியாலிலை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான் உள்ளுளார் அறிவகார் அவன்தான் கள்ளமாய மன கருத்தையே. பள்ளியாலிலை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான் உள்ளுளார் அறிவார் அவன்தன் கள்ளமாய மன கருத்தையே என்கிறார். இது பெரிய ஆச்சரியம். சர்வலோகங்களையும் தன்னுடைய வயிற்றில் அடக்கிக் கொண்டு ஒரு ஆனந்த அடி இல்லை, இலையிலையும் அது முற்றின இலை இல்லை, ஒரு பவனான ஆனந்த அடியிலே ஒரு நெக்ரோத பத்திரத்திலே சேமிக்கின்றார். பள்ளி ஆளிலை இல்லையா, பள்ளி கொள்வது ஆளிலை இல்லையா. இவ்வளவு சிறிய ஆச்சரியத்தின் மேலே சேமிச்சிருக்க பெருமாள் இவனுடைய வயிறு எழுதவும் கொள்ளும்
பள்ளி யானிலை எழுதும் கொள்ளும் இப்படி வள்ளல் வல்வகிட்டு எழுதும் கொண்டிருக்கிறவே இருக்கு அது வல்வி வல்வி இருந்து அதாவது வயிற்றுல உண்டு உருக்காட்டாரே உள்ள வயிற்றுல போன வசதி வெளிக்காட்டாதபடி வல்வி இந்த பிரளயம் போன பிரளயம் திருப்பி வந்து ஏன்னா அந்த லோகத்தெல்லாம் காணும் இவன் வயிற்றுக்குள்ளதான் இருக்கோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதபடி சாப்பிட்டா வயிறுலாம் அவள் முதல்ல சாப்பிட்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த வயிறு அது வல்வயிற்று இந்த லோகத்தெல்லாம் விழுங்கணும்னு பிரளயம் வந்தது அப்ப இவன் வயிற்றுல வச்சு ரசிச்சுதான் போன பிரளயம் செகண்ட் ரவுண்ட் வந்து எங்க காரணம் ரெண்டாவது தேர்ட் வந்து இல்லையா எங்க ஒவ்வொரு இடத்துல முதல்ல ரொம்ப பார்த்துட்டு ரெண்டாவது ஒண்ணு தட்டி போவோம் இல்லையா திரும்பி வந்து இவன் வயிற்று தட்டி பார்த்தா தனக்குள்ள ஏழு லோகம் துடிக்கூட காட்டாதபடி வல்வயிற்று ஏழு லோகம் கொள்ளும் வல்வகித்து வள்ளல் வல்வகித்து பெறுவான் ஏன் அவன் அவன் உள் ஆர் அறிவார் உள்ள அவனுடைய இதயத்தில் உள்ள அவனுடைய சங்கல்பத்தை யார் அறிவார் அவன் தன் கள்ளமாய மனக்க மனக்கருத்தையே இல்ல கள்ளமாய உள்ளே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவனுடைய சங்கல்பத்தை யாரே அறிவார் ஏன் இத அவன் வயிற்று இருக்கிற பிரளயத்தில் அவன் வயிற்று இருக்கிற உலகத்தை யாராலும் அறிந்தாலும் அறியலாம் அவன் கள்ள மறக்கிறதை யாரும் அறிய முடியாத உள்ளுள் அறிவார் உள் அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரளயத்துக்கும் உள்ளு சொல்றான் அது உள்ளி போச்சு எப்படி பிரளய காலத்தில் அவன் வயிற்று இருக்கிற லோகங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதோ அத மாதிரி இவருடையதான திருவுள்ளத்தில் உள்ளதானே இவருடைய உள்ளத்தில் உள்ளதான மனதில் உள்ளதான சங்கல்பத்தை யாராலையும் அறிய முடியாது இங்கே ஏழு உலகையும் உண்டு வயிற்றிலே வைத்து ஒரு ஆதி நிலையை பள்ளி கொண்டிருக்கிறதான அந்த ஏழு உலகங்களையும் இல்லையா வயிற்று விழுங்கி வயிற்றுல வச்சிருந்துருக்கிறது அவருடைய பரப்பம் இல்லை சிறு குழந்தையாக ஆதிவையில் இல்லையா சயனிச்சிருந்துருக்கிறது அவருடையதான வாழ்க்கை சௌரத்தியம் சுத்தம் நெக்ரோதபத்தை நெக்ரோதம் நாங்க ஆரம்பம் நெக்ரோதபத்தம் ஆளுவை சுத்தம் நெக்ரோதபத்தை உலகங்கள் எல்லாம் வயிற்று அடக்கி ஒரு ஆழம் தெளிவிலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா அந்த பால கிரீடையினாலே இந்த இமர்மானை இல்லையா நெறித்து உத்துங்கமாக சட்டாதிபி எப்படி கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானையன்றி ஆரே திருத்தி சின்னிலை மூவுலகும் திருத்தி காக்கும் இயல்கினரே என்று கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானையன்றி ஆரே திருத்தி சின்னிலை மூவுலகும் தன்னுள் இருத்தி காக்கும் இயல்கினர் இந்த சர்வேஸ்வரனை தவிர இந்த மாய பிரானையன்றி யார் தான் ஆரே இல்லையா எல்லாவற்றையும் தன் திருநிலை மூலகம் தம்முள்ளே இருத்தி காக்கும் இயல்பினர் எப்படிப்பட்ட உலகம் கேட்டா சகல ஜகத்தையும் அதாவது இந்த லோகத்தை உண்டாக்கின வந்திருக்காரு அவருக்கு தான் இது ரட்சிக்கிறது எப்பவும் யாரோ உண்டாக்கின வசூ நம்ம வச்சிருந்தோம்னாக்க எவன் இதை உண்டாக்குறதுக்கு இவ்வளவு பயசம் கொண்டு உண்டாக்கினான் இந்த கருத்தில் தன்னுடைய சங்கல்பத்தில் தேவும் எல்லா பொருளும் இந்த தேவும் எல்லா பொருளும் மூணாவது நாள் ரிப்பீட்டாரு இல்லையா தேவ வர்க்கம் தொடக்கமான இல்லையா சர்வ சேதனங்களையும் அவைகளுக்கு போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களாக எல்லா பொருளும் இப்படி சேதனா சேதனங்கள் அனைத்தையும் இல்லையா வருத்தித்த தன் கருத்தில் வருத்தித்த தேவும் எல்லா பொருளும் கருத்தில் வெறுப்படியாக ஒரு வசூ உண்டாக்க வேண்டும் அந்த வசூ வரவழைக்கணும் இல்லாத ஏற்கனவே இல்லாத வசுவை அந்த வசு வருமானம் பண்றதுக்கு அதுதான் உண்டாக்குதல் ஏன்
விருப்பம் இருக்கு. விருப்பம் கடத்தை உண்டாக நான் கடத்தை வர வைக்கிறேன். லோகத்து சில விவகாரம் தெரியாத ஒரு வருஷம் உண்டாக்குவதற்கு அந்த வசூ வர வைக்கிறது. ஒரு மரம் கிடக்கு, அந்த மரத்திலிருந்து ஒரு வேலையை நாற்காலிய வரவழிக்கும். சர்க்காரியவாதத்துல காரண வசூலேருந்து காரிய வசூல் உண்டாக்குவதற்கு அதை வரவழிக்கிறது. காரண வசூல நாமரூபங்கள் இல்லாத பதார்த்தத்தை, காரிய பதார்த்தத்தை நாமரூபங்களோடு அதிலிருந்து வரவழிக்கும். இந்த நாற்காலி எங்கிருந்து வந்தது அப்படின்னு அந்த மரத்திலிருந்து வந்தது. மரத்திலிருந்து அந்த தச்சனுடைய முயற்சியினால், கார்பெண்டருடைய முயற்சியினால் அது வரவழிக்கும். உபாதான பதார்த்தத்திலிருந்து இல்லையா, நிமித்த காரணத்துடைய பிரயத்தனத்தினால காரியத்தை உற்பத்தி பண்ணுவதுங்கிறது அதை வரவழைப்பது. அந்த வருத்தித்துனா வரவழைப்பது. வருத்தித்த மாயப்பிரான் அவனை என்றி, இப்படி சகல ஜகத்தையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே சுற்றித்த அவனை என்றி இல்லையா, ஆரே வேறு ஆறு தான் இல்லையா, திண்ணிலை மூவலுகும் திருத்தி தம் இருத்தி காத்து இயந்திரம். திருநிலை மூவலுகும் திருத்தின்னு என்ன தான், அது லட்சணத்துக்கு யோக்கியமாக இருந்தது. ஏன் திருத்துவதுன்னு என்ன தான், அதாவது அத ஒரு ஒரு உபயுக்தமான வகையில அதை பயன்படுத்துவதற்கு தகுதி அதுக்கு பாங்காக பண்றதுதான். ஏன் இருக்கு காய்கறி காய் திருத்தருன்னு படம் திருத்தருன்னு சொல்லுங்க. அது கோது மட்டும்தான் இல்லை, அதை தனி பண்ணி சாப்பிட்றதுக்கு உபயுக்த காரியத்துக்கு அது யோக்கியமா பண்றது திருத்து. அதனாலதான் நம்ம வந்து காய் வெட்டதுன்னு சொல்லு, காய் திருத்து. இந்த லோகத்தை எல்லாம் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்தை எல்லாம் தன்னுடைய ரட்சணத்துக்கு அனுகுணமாக அவைகள் எல்லாம் திருத்தி, அது திருத்தின அவைகளை எல்லாம் தன்னுடைய இருத்தி காக்கும் இயற்றின அவைகள் எல்லாம் தன்னுடைய இருத்தி தன்னுடைய உள்வைத்து பார்ப்பதை இயற்கும். அதனால இது இதுல இல்ல ஜகத் அபனஜியம், ஜகத்துனா உலகம், அவனம்னா ரட்சித்தல், அவ ரஷனே அப்படின்னு தாக்கு இல்ல. ஜகத்தினுடைய ரட்சணத்திலே எப்பொழுதும் நோக்குடையவனாக அதுலேயே தியம் அப்படின்னாக்க அதுலேயே புத்தி அளித்தது. சர்வதா பகவானுக்கு இல்லையா எது புத்தியில் ஓடிக்கொண்டிருக்கும்னா இந்த ஜகத்தை நீ எப்படிலாம் ரட்சிக்கலாம் ஜகத் அவனதியம், இந்த ஜகத்தினுடைய ரட்சணத்தையே இல்லையா எப்பொழுதும் தன்னுடையதான புத்தியில் தன்னுடைய கருத்தில் கொண்டிருக்க முடியும். திருத்தி சின்னிலை மூவுலகம், மூவுலகத்தில் சின்னிலையா சின்னிலை சின்மையா நிலை உண்டாகும்படியாக திருத்தி. ஏன் அதாவது இந்த இந்த லோகங்களை எல்லாம் பெருமான் வந்து சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டித்த உடனே அந்த வசுக்களுக்குள்ள தான் உள்ள புகுந்து அவர்களுக்கு நாமரூபங்களை உண்டாக்குறான். அவைகளுக்கு நாமரூபங்களை உண்டாக்கின பிறகு இல்லையா அந்தந்த வஸ்துக்களுக்கு அதற்கு அனுகூலமான முறையில் ரட்சிக்கலாம் இல்லையா. இதெல்லாம் பெருமாள் சகல வஸ்துக்களை ரட்சிப்பதற்கு அந்தந்த வஸ்துக்களை அதுக்கு அனுகூலமா அதுக்கு பாங்காக பண்ணி வைத்து ரட்சிக்கலாம். ஏன் இந்த வஸ்துக்கள்லாம் எப்படி இருந்தால் தன்னுடைய ரட்சணத்துக்கு விஷயமாகுமோ அப்படி வஸ்துக்களை பண்ணி வைத்து இவைகளை தன்னுள்ளே இருத்தி காக்கும் இயல்பினம் ஜகத் அவனதியம்,
தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்தில் உள்ள சகல வஸ்துக்களையும் தன்னுடைய இருத்தி காப்பதிலேயே நோக்குடையவனாக அதிலேயே புத்தியை வைத்தவனாக இருக்கு. அதுதான் இந்த கருத்தின் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானை என்று ஆரே திருத்தி திண்ணிலை மூவரும் தம்புள் இயற்றி காக்கும் இயல்பினர் ஆரே வேறார் வேற யாரும் இல்லை ஜெகத் அவனதியம். அடுத்தபடியா இந்த ஜெகத்தை இப்படிதான் ரட்சிக்கணும்னு நோக்குடையவனாக இருந்தோம். இதை எப்போ இந்த ரக்ஷத்தை செய்து முடித்தான்னு கேட்டா கண்ணனாக அவதரித்தவாறு ரக்ஷனாக அவசியம் தன்னால ஏற்கனவே எப்பொழுதும் சங்கல்பிக்கப்படுகிற இந்த ரக்ஷணம் இருக்கு இல்லையா, இந்த ரக்ஷணத்தை செய்து முடிப்பதற்காக இந்த ரக்ஷணத்தினுடைய சித்தியர்த்தமாக கண்ணனாக வந்து அவதரித்தவன் ரக்ஷனாய ரக்ஷணத்தின் பொருட்டு அவதீர் காக்கும் இயல்பினம் கண்ணபெருமான் கேட்க செய்து தன் உந்தியில் உள்ளே வாய்த்த நான்முகன் இல்லையா இந்திரன் வானவர் வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ குலத்துகளே சகல யோகத்து ஜகத்தையும் ரட்சிப்பதையே தனக்கு நோக்காக கொண்டக யார் வந்து இந்த கண்ணபிரன் நான் அவதரித்தான் காப்பும் இயல்பினும் ரக்ஷணத்தையே தனக்கு சுபாவமாக கொண்டவன் இல்ல தன் உந்தியில் உள்ளே சேர்க்கை செய்து சேர்க்கை செய்கிறதுனா லயத்தை ஒன்று சொல்றது எல்லாம் கடைசியில் தன்னிலிருந்து சேருமாறு செய்து அதுக்கப்புறம் வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் என்று தெய்வ உலகளை எல்லாம் ஆக்கிறான். இப்படி ஏற்கனவே இந்த சித்தி பிழையாதிகள் சமர்த்தனாக தன் நிரூபித்தவன் ரட்சண காரியத்தை பண்ணுவதற்காக கண்ணனாக வந்து அவதரித்தான். ஏ ரட்சகத்தும் பூர்த்தி பெற்றது கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்கனவே பெருமாள் அந்த சுஷி இந்தியா பிரளயம் இவைகள்லாம் ஏற்கனவே பேர் எடுத்துதான். இப்ப ரட்சகன் பேர் எடுப்பதற்காக கண்ணனாக வந்து அவதரித்து தன்னுடைய ரட்சகன்கிறதானே திருநாமத்தை தக்க வைத்துக் கொண்டு ரட்சணாய் அதன் பொருட்டு கண்ணனாக அவர் ரட்சணாய அவதீயம் அவதீனம்னா அவதரித்து வருது. இதான் காக்கும் இயல்பினம் கண்ண பெருமான் ரட்சணாய அவதீர்ணம் ருத்ராதி சுத்திய லீனம். ஏ ருத்ரன் ஆதிசப்தத்தினால இல்லையா பிரம்மா இந்திரன் இவா மூணு பேர் எப்பவுமே உடுத்திருக்கு இல்லையா ருத்ராதி சுத்திய லீனம் இவர்களாலே எப்பவும் சுதிக்கப்படுகிறதான லீனைகள் ருத்ராதி சூக்கிய லீலா எச்சா ருத்ராதி சூக்கிய லீலா சம் பிரம்மருத்ர இந்திராதிகளாலே ஆனவரதம் தோற்றம் பண்ணப்படக்கூடியதான அற்புதமான லீலைகளை உடையதான. அப்ப என்ன லீலை அப்படின்னு கேட்டா கல்வா எம்மையும் ஏழுலகம் நின் உள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளையரும் அப்புறம் நான் முகன் இந்திரன் மாணவர் இவர்கள் எல்லாம் புல் ஊர்வி கடல் பணிந்து ஏற்றுவரே. இந்த 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 வாக்கிய நேரடியாக யாரும் அனுபவிக்கிறது வெள்ளையரும் இது எல்லாரும் சொன்னார்களா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வார்த்தை யார் சொன்னார் கல்வா எம்மையும் ஏழுலகும் நின் உள்ளே தோற்றிய நின் உள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளையரும் வெள்ளையரம் என்ன ஆமா வெண்மையான காலை மாடு இருக்கேன் அதை தனதாக கொண்ட வெள்ளையரம் வெள்ளேறு அண்ணா உடையவன் அன்கிற விகுதி இல்லையா அது உடையவன் வெள்ளேற்றை உடையவன் வெள்ளேறுனது ரிஷபம் அதை உடையவனான வெள்ளேறன் அவன் என்ன சொன்னான் கல்வா எம்மையும் ஏழுலகும் நின் உள்ளே தோற்றிய இறைவா. முதல்ல எம்மையும் ஏழுலகும் நின் உள்ளே தோற்றிய இறைவா கல்வா இப்படி சகல ஜகத்தோடு இல்லாத சிற்றி சிறு விளையாடிகளை எல்லாம்
உனக்குள்ள வைத்து நோக்கக்கூடிய சர்வ நியந்திரமான சந்தேசனாய் இருக்கிற நீ இப்படிதான் காரியங்கள் உண்டிய இல்லையா பெருமையை மறைத்துக் கொண்டு இல்லையா இப்படிதான் இல்லையா இப்படி சௌகரியத்தை ஆவிஷ்கரித்துக் கொண்டு நீ காரியங்கள் செய்தால் லோகத்தை எல்லாம் உன்னை எளியவன் நம்புவீர்களோ இல்லையா அப்படின்னு இவருடைய கண்ணனுடைய லீலையை ருத்ரன் வியந்து சோற்றம் கல்வால இருக்கும் இவருடைய வாஸ்தவமான ரூபத்தை மறைச்சிருந்து இது இது எப்போ ருத்ரன் சொல்ற வார்த்தை அப்படின்னு கேட்டா இல்லையா பெருமாள் கைலாசத்துல போய் ருக்மிணி பிராட்டிக்கு பிள்ளை என்கிற இல்லைங்கிற வியாஜத்தை உண்டு உண்டு பண்ணிட்டு கைலாசத்துக்கு போய் அங்க பெருமாள் இடத்துல ருத்ரன் இடத்துல பிள்ளை பெற வேண்டும் அப்ப ருத்ரன் சொல்ற வார்த்தை முன்பே இந்த ருத்ரன் ஆபத்திலிருந்து ரட்சித்த காலத்திலேயே ருத்ரன் பெருமாள் இருந்து ஒரு வரம் கேட்டான் இவ்வளவுதான் நம்ம ரட்சித்தது இருக்கட்டும் இன்னும் நாம் பெருமை பெறும்படியா ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் எப்பவான ஒரு சமயம் நீ நம்மிடத்துல வந்து ஏதாவது உங்க அரிசிக்கு ஒரு வரம் பெற்று போக வேணும் ஆனபடி செய்கிறோம் பெருமாள் அதுக்கு உண்டான காலத்தில் செய்கிறோம் இப்ப கிருஷ்ணாவதாரம் வந்தவாறு என்ன பண்ண ஒரு ருப்பு பிராட்டிக்கு பிள்ளையில் இருந்து ஒரு வியாஜத்தை கொண்டு இந்த கைலாச யாத்திரை போன அந்த கைலாச யாத்திரைக்கு இவர் பிள்ளை பெற வேண்டி கைலாச யாத்திரை போறாரா வழியில வந்த கண்டாக்கரணனுக்கு மோட்ச பிரதானம் பண்ணி வழியில வந்த கண்டாக்கரணனுக்கு மோட்ச பிரதானம் பண்ணி கைலாச மலைக்கு போகிறேன் இந்த கைலாசிலிருந்து ருத்ரனை போய் இல்லையா பிள்ளை பெற வேண்டி சேர்க்கிறேன் இல்லையா சோத்திரம் பண்றதுக்கு இல்லையா ஒருத்தரையும் சோத்திரம் பண்ணி அறியாத நாக்காரன் அவன் தான் நாட்டெழும்பு நாம் இவரும் நிஞ்சிடணும்னு அவரெல்லாம் எப்போ இவரை சோத்திரம் பண்ணி பழக்கம் இவருக்கு யாரையும் சோத்திரம் பண்ணி அறியாத பழந்தால என்ன சோத்திரம் பண்ண முடியாம இல்லையா நாக்கு மட்டும் துடிக்கிறது வார்த்தை வர மாட்டேங்குது நம்ம கட்டாய கண்ணாய நம்ம கடகடாய என்கிற வார்த்தைகளை சொல்லி சொன்னா முத்திரி சோற்றம் பண்ண அறியாத நாதாரம் பண்ணுகிறாரு இல்லையா நாக்கு குவிக்கிறது பாரா என்றார் நாவு முத்திரி சோற்றம் பண்ணி அறியாத காரணத்தாரே என்ன சோற்றம் பண்ணு தெரியாம நம்ம கட்டாய வழியில கட்டா கண்ணு பார்த்தா அதனால நம்ம கட்டாய கண்ணாய நம்ம கடகடம் நம்ம கடகடாய அதுவும் கண்டாய என்ன சொல்லுங்க நம்ம கடகடாய அப்படி போய் நின்ற இந்த பெருமாளை பார்த்து ருத்ரன் சொல்றான் எம்மையும் ஏழு உலகம் நின் உள்ளே தூக்கி இறைவா கல்வா இப்பொழுது உன்னுடைய சுவாபாவிகமான சர்வேஸ்வரத்துவத்தை நீ மறைத்துக் கொண்டு என் இடத்துல வந்து வர வேண்டியிருந்தால் லோகத்தால் இல்ல இதை நம்புவீர்களோ
என்று ருத்ர ஸ்தோத்திரம் பண்ணாங்க. மற்றவர்களும் இப்படியே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். கல்வா எம்மையும் ஏவுலகும் நின் உள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளையரம் நான் முகன் இந்திரன் மாணவன். அந்த ருத்ரனுக்கு அடுத்தபடியா இருக்க நான் முகன், அவனுக்கு அடுத்தபடியா இருக்க இந்திரன், அவனுக்கு இருக்க தேவர்கள், இவர்கள் எல்லாம் புல்லூர்தி கடல் பணிந்து ஏற்றுவரே. இங்க புல்லூர்திங்கிறது ரெண்டு அர்த்தம். ஏன் புல்லூர்தினாக கருதவா? புல்லூர்தியில புல்லாகிய ஊர்தி. ஏன் புல்லாகிய ஊர்தி கருதாக இருப்பாங்க? ஆமா, கதவாடும் போது கர்மதாய புல் ஊர்தி, புல்லாகிய ஊர்தி. புல் ஊர்தினா புல்லை ஊர்தியா உடையவன் புல் ஊர்தி பௌரி. புல் ஊர்தி கடற்படி சேர்த்து வரேனா கருட வாகனம் ஆகிற எம்பெருமான புல்லை ஊர்தியாக கொண்ட எம்பெருமானே கடல் பணிந்து ஏற்றுவன். ஏன் அல்லது இல்லையா எம்பெருமான அளவுக்கு போக மாட்டாங்க, புல்லூர்தியே கடல் பணிந்து இல்லையா சிறு திருவடி காட்டிலே விழுந்து அவரையே ஏற்றுவர். ஏன்னா தாண்டி பெருமாள் கோவில் போறதுக்கு அசக்தர் பெருமா தான் ஆழ்வாரே சாய்க்கிறார். குழற்கோவல கடப்பாவை எந்திரவும் நிழல் போல் வனமர் கண்டு நிற்கும் போல் மேலும் போல் தன்னந்துடாய் அழல் போலடும் சக்கர தன்னல் விண்ணோர்களோட கடவும் கடல் போல் சினத்த அப்புள்ளின் பின்போன தனி நெஞ்சமே. தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்துடாய்க்கு நெஞ்சம் இங்கு கவர் வழியாமிலும் நீலடுவே முடிவஞ்ச பேச்சு முறை சுவைத்தான் முடிசூடுதுடாய் தனி நெஞ்சம் ஆறுதமே எம்மதாவி கணித்து எல்வே. பெருமாள் அப்படி ஆணை கல்வி செய்ய புறப்படுதல் அணை சேர்ந்த ஏற புறப்படுதல் ஏதாவது ஒரு காலத்தில் அந்த பெரிய திருவிழைய மாரி ஏதாவது இல்லையா போகிறதுக்கு திருவிழா பற்றினாக்க இல்லையா உடனே அங்கிருந்து பெரிய பிராட்டியா கூட பிராட்டியா இல்லையா நப்பின பிராட்டியார் எல்லாரும் வந்து வெளியில் பார்த்து கண்டு நிற்கும் இந்த அழக பார்த்துட்டே நிற்கும் போது இல்லை மீளும்போது. ஏன்னா பெருமாள் கட்டு போயிட்டாதான் பிராந்தி மீள் இருக்காங்க, எழுந்திருக்கும் போதே மீள் இல்லையா. குடற்கோவல மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல் இத்தனைக்கு அவ எங்கேருந்து வந்த வாயில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நிழல் போல் வரது எப்பொழுது பெருமாள் சாயை வந்து சாவியா இருக்கு இல்லையா அவர்களே கண்டு நிற்கும்போல் வீடும் அவர்களுக்கே அப்படின்னு நான் தன்னந்துவாய் அழல் போலடும் சக்கர தண்டன் விண்ணோர்தோட கடவும் தடல் போல் சிறத்த அப்புள்ளின் பின் போல தனி நெஞ்சமே. என் மனசு இப்ப இந்த மனசை கொண்டா அப்படின்னு எம்பெருமான திருமுயில் சாத்திர திருத்துவாய் இருக்கு. அந்த திருத்துவாயில சேர்ந்து வருகிறதால அந்த திருத்துவாயில கொண்டு வருகிற அது அந்த அந்த பனி நஞ்ச மாறுதும். அந்த அந்த வாடைக்காத்தானது வந்து இப்ப நடிகிறது அந்த உன் நெஞ்சத்தை கொடுக்குறியா இல்லையா எனக்கு இருக்கு ஒரு நெஞ்சம் அது தனி நெஞ்சம் முன்னவர் உள்ளே கவர்ந்து இப்ப தன்னந்துடாய்க்கு நீ நெஞ்சம் கவர்வது யாரு எங்கிட்ட ஒரு ரெண்டு மனசு இருந்ததுன்னா மனசு போகும் தன்மை இல்லையா. தனி நெஞ்சம் முன்னவர் உள்ளே கவர்ந்தது தன்னந்துடாய்க்கு நீ நெஞ்சம் கவர்வது யாரு நீ நடுவே முனிவஞ்சி சொன்னா புரிஞ்சுக்காம நீ நடுவே முனிவஞ்ச பேச்சு முறை சுவைத்த தன்னந்துவாய்க்கே கொடுத்தது நெஞ்சம் இல்லைனா அந்த தன்னந்துவாயில கட்டு வருகிற மாறு. இந்த வாடைக்காட்டுல இது சித்தேரி கிடக்கு இன்னும் தொட்ட வசூக்கா மேலும் மேலும் ஒருத்தர் நனி இருந்து அந்த சித்தி எப்படி இருந்தது பேய் குணம் இருக்கு. அது என்ன பண்ணா முன்னொரு காலத்துல
பேச்சியினுடைய பேச்சியினுடைய முறை சுவை தாங்க அதுல இருந்து அந்த பேசுற விடமெல்லாம் தலையேறி மண்டையேறி கிடக்கு. நீனருவே முடிவஞ்ச பேச்சு முறை சுவைத்தான் முடிசூடுகிறாய் அதுல பட்டு வர பணி நெஞ்சமா இருந்தமே நீ எம்ம தாவி பலி என்ன வந்து நீ இவ்வளவு என்னுடைய உயிரை பிராணனை இவ்வளவு கட்டப்படுத்துவது இயல்புடா ஏன்னா அப்படி பேய் குணம் அந்த பேய் குணத்துக்கு காரணம் அந்த அந்த திருத்துவாயோட உள்ள சம்பந்தம் அந்த திருத்துவாய்க்கு எப்படி பெய்தனம் வந்தது அவன் முடியில சூழ்நிலை காரணம் தான் அவன் முடியில எப்படி பெய்தனம் வந்தது அந்த முனிவஞ்ச பேச்சு முதல் சுவைத்தான் அவன் மூடி முடி சூடுகிறாய் அதுல இருந்து பட்டு வர பதினஞ்ச மாதமே நீ செய்யற காரியம் எனக்கு தெரியுதா செய்கிறீர் அந்த மாதத்துல மூணாவது நிழல் போல் தனநன்கள் கட்டிக்கணும் குழற்போவலன் கடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல் வரவர் கண்டு நிற்கும் பொல் மேலும் தன்னந்துதாய் அடல் போலடும் சக்கர தன்னல் விண்ணோர் தொடக்கடலும் கடல் போல் சினந்த அப்புள்ளின் நிற்போன தனி நெஞ்சமே தனி நெஞ்சம் முன்னவர் உள்ளே கவர்ந்தது தன்னந்துதாய் சிறி நெஞ்சமின்றி கவர்ந்தது யாமிதம் நீனருவே முனி நஞ்ச பேச்சு முறை சுரைத்தான் முடி சூடுதாய் பனி நஞ்சமாறுதமே எம்மதாதி பனிப்பியல் வே பனிப்பியல் வாக உடையதன் வாழை இக்காலமில் ஊர் பனிப்பியல் வெல்லாம் தவிர்ந்தெறி வீசும் அந்த நன்கு வாய் பனிப்புயல் தோறும் தனங்கண்ணி மாமதிரத்து கொலாம் பனிப்புயல் மன்னர் செங்கோல் ஒரு நான்கு தடாவியதே தடாவிய அங்கும் முறிந்த சிறைகளும் போக விட்டு கடாயின கொண்டல் கும்பல் வீதே இதெல்லாம் சந்தோஷமா போறது கிடையாது அங்க திருவிருத்தம் தனியா சாய் மாட்டார் அங்கங்க வரும்போது ஐயன் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல இருந்து கண்டு விட்டு போகணும் அதுல ஏதாவது அதிகாரிகள் இருந்தோம் அதுல ஏதாவது அறிவாட்சி வந்துடும் பலராம் சுவாமி 1983 பலராம் சுவாமி பிறந்தார் பலராம் சுவாமி பிறந்து பொம்மன் கையில கொண்டதுக்கு பார்த்தோம் எல்லாம் திருவிழா செய்து கொடுத்தா அதான் திருவிழா எல்லாம் எல்லாம் அகிங்க பண்ண உங்க காரணம் என்ன அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே அது பத்தியா பிடிச்சி அதனால அவர்களே இந்த புல்லூர் அழைச்சிட்டு பெருமாள் பெரியவர்களும் போக முடியாமல் இந்த தனி நெஞ்சம் முன்ன உள்ளே கலந்தது அந்த ஏவகாரத்துக்கு என்னதான் அவரை காரணம் அவனுடைய புல்லு அவனுடைய எங்களுடைய தனி நெஞ்சத்தை இந்த முன்னதான் அவர் புள்ளே கவர்ந்தது அவர் கவர்ந்ததுக்கு அதனால புல்லு கடல் மணி தேர்ந்தது கண்டர்த்தான் இப்படி ருத்ரா அப்படின்னு குச்சிய மீனம் ஆதி சப்தத்தினால இல்லையா நான்முகம் இந்திரன் மாணவன் ஆதி சப்தம் ருத்ரா அப்படின்னு குச்சிய மீனம் வெண்டையனம் நான்முகம் இந்திரன் மாணவர் இவர்கள் புல்லூர்வி கடல் பணிந்து இயக்குவர் ருத்ராதி புத்திய வீரம் இப்படிப்பட்ட நாபம் இந்த 10 குணங்களை உடையவனான நாபம் இல்லையா லலித உத்துங்க பாவேன கட்டாரிக்கு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும் எவ்வளவுட நான் விவரித்து அருள் செய்த பூர்ணைஸ்வர்யாவதாரம் பவதுரிதகரம்
ராமனத்தே பரத்வம் ராமான ராமனத்தே மகாமகாந்தம் நாதி பத்மோத்த விஸ்வம் சதனுகுண திருஷம் கல்ப கல்பீக சாட்சி சுத்தம் நெக்ரோத பத்ரே ஜெகதமன தியம் ரக்ஷணாயாத தீர்மம் ருத்ராதி குத்திய லீலம் எப்ருணுத லலிதோத்துங்க பாவேனம். இது இந்த ரெண்டாம் பத்துல ரெண்டாம் திருவாயுமொழியில அவதரித்த திசையில, அதுவும் கிருஷ்ணனாக அவதரித்த திசையில அவனை பரத்தத்துவமாக ஆழ்வார் வேலை. அடுத்தது ஊழில் வாழ்வுகிறேன். ஆதிபண்டோபாக்கியோஜேதாத்வி ஸ்ரீமதேஸ்ரீலட்சுமீரூபாது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 ப